கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா கிளீன் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இதுல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எப்படி மோர்ல வந்து கலக்குறோமோ, இப்போ ஒரு 1000 மோர் எடுக்கிறோம்னா அதுக்கு தேவையான அளவு மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து நேரா வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு போயிடுச்சு. மோர் வந்து இங்கதான் தயார் பண்றாங்க இல்லையா, அதாவது மசால் வந்து இங்க வருது, ரெண்டு இங்கேயே மிக்ஸ் ஆயிருது. அங்க தயாரிக்கிற அந்த மோர் வந்து இந்த பைப்லைன் வழியா இங்க வந்து பேக் பண்ணப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாட்டில் அங்க வைக்கிறாங்க, இந்த பாட்டில் வந்து இங்க வந்து ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேப் போட்டு அதை நேரா வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. ஸோ பேக் பண்ணப்பட்ட மோர் இப்போ என்னோட கையில இருக்கு. இது வந்து 200 ml 10 ரூபா இந்த பாட்டில். ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு மட்டும் வந்து 13,000 பாட்டில் ரெடியா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 5,000 லிட்டர் மோரை வந்து இங்க ரெடி பண்றாங்க. மோஸ்டா வந்து 5,000 ல இருந்து 10,000 லிட்டர் மோர் வந்து ஒரு நாளைக்கு ரெடி பண்றதா சொல்றாங்க. 15,000 பாட்டில் கிட்ட வந்துட்டு ரெடி பண்றதா இவங்க சொல்றாங்க. மோரோட வாசம் நல்லா எனக்கு இங்க வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். பன்னீர் செய்யறது, மோர், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். பட் இதெல்லாம் வந்துட்டு செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூம்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் லேபரட்டரி. ஸோ இங்கதான் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு செக் பண்றாங்க. ஸோ ஒரு பன்னீர் எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளவு மாய்ச்சர் இருக்கணும், மாய்ச்சர் இருக்க கூடாதா, இதெல்லாம் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்கதான் டிசைட் பண்றாங்க. வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வர்றது வந்து பால் தான் வருது இல்லையா. ஸோ அந்த பால்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் முதல்ல இங்க உள்ள வரதுக்கு, அதை எப்படி நீங்க அந்த தர நிர்ணயம் பண்றீங்க? ரா மில்க் வந்து பியூரா இருக்கணும். அந்த மில்க்ல பாத்தீங்களா, மில்க்ல பொதுவா ஃபேட் கண்டென்ட், எஸ்என்எஃப் கண்டென்ட் சொல்லுவோம். ஃபேட் வந்து கொழுப்பு சத்து, எஸ்என்எஃப் வந்து சாலிட் நான் ஃபேட். ஃபேட் இல்லாத அதர் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், வாட்டர் இட் இஸ் அதெல்லாம் எஸ்என்எஃப் சொல்லுவோம். இந்த ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு, எஸ்என்எஃப் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல அதை செக் பண்ணிப்போம். மெயினாக அடல்ட்ரன்ட் இல்லாத மில்காய் சப்ளை பண்ணும். அதுக்கு எங்ககிட்ட லாக்டோஸ்கோப் எஃப்டி இருக்கு. அதை வச்சு இந்த மில்கை ஃபீட் பண்ணால் அந்த மில்க்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபேட் இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் எஸ்என்எஃப் இருக்கு, அடல்ட்ரன்ஸ் இருக்கா இல்லையான்றத காட்டிடும். ஸோ அடல்ட்ரன் நில் அடல்ட்ரன் மில்க் எடுத்துட்டு அந்த மில்க் எடுத்த பிறகுதான் பை ப்ராடக்டா பண்ணும். இல்ல ஒரு டவுட் வரும், இப்ப டெக்னிக்கலா நீங்க அடல்ட்ரன்ட் அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்னங்கிற ஒரு டவுட் வந்து பாக்குறோம். அடல்ட்ரன்ட் வந்து சுகர் சேர்ப்பாங்க, யூரியா சேர்ப்பாங்க. சுகர் யூரியா எல்லாம் எதுக்காக சேர்க்கிறாங்கன்னா அந்த மில்க்ல இருக்கிற எஸ்என்எஃப் பூஸ்டர் பண்ணி கொடுக்கும், திக்கா தெரியும். ஸோ அதுக்காக சுகர் யூரியா சேர்ப்பாங்க. அப்புறம் நியூட்ரலைசர் சேர்ப்பாங்க. அந்த நியூட்ரலைசர் எதுக்குன்னா அது கெடாம அப்படியே நியூட்ரலா வச்சிருக்காங்க. நியூட்ரலைசர் சேர்ப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ், ஃபார்மால்டிஹைடு சேர்ப்பாங்க, அதுவும் பொருள் கெடாம இருக்கிறதுக்காக ஃபார்மால்டிஹைடு சேர்ப்பாங்க. இந்த அடல்ட்ரன்ட்லாம் மில்க்ல இருக்கு இல்ல அப்படின்னு கலப்படம் இல்லாத ஒரு சுத்தமான மில்கா பாலா எடுத்துட்டு அதுல இருந்து பை ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும். நிச்சயமா. ஓகே. அப்படி சப்போஸ் அதுல ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்தது அப்படினா என்ன ஆகும்? சேஞ்சஸ் இருக்கும்போது அத ரீப்ராசஸ் பண்ணலாம். ஓ, ரீப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருக்க பாக்டீரியல் growth-ல கண்டெய்ன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல இன்னொன்னு நாங்க கேள்விப்பட்டோம், இங்க வந்து பெருசா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கறதே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் நில் ப்ரிசர்வேட்டிவ். ஓகே. அது ஆனா எப்படி வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்கு, இவ்வளவு நாள் வந்து கெடாம இருக்கும் அப்படின்றது? அது ப்ராசஸ் பண்றோம்ல, ஸ்வீட் ப்ராடக்ட் வந்து ஹை ஹீட் இருக்கு. இத வந்து மில்க் பொறுத்த வரைக்கும் 85 degrees ஐஸ்கிரீம் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா 85 degrees ஹீட் பண்ணி 20 seconds ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சில் பண்ணும் போது அதுல இருக்க மேக்ஸிமம் மைக்ரோ ஆர்கானிசம் டிஸ்ட்ராய்ட் ஆயிடும். That is called pasteurization சொல்லுவாங்க. Pasteurization. இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க டெக்னிக்கலா, அது கூலிங் செயின் அப்படின ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க. அது கோல்ட் செயின் னு. The product வந்து frozen product பொறுத்த வரைக்கும் நாங்க ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசர்ல போட்டு கப்பா புடிச்சிரோம். இந்த கப்பு வந்து -18 to -25 degrees Celsius மெயின்டைன் ஆனாலும் அது ப்ராப்பராக இருக்கும். இல்லாட்டி அது கோல்டு செயின் பிரேக் ஆனால் அது டெக்ஸ்சர் மாறிடும். பர்மனன்ட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கோல்டு செயின் பிரேக் ஆகும் போது அது pH வந்து pH லெவல் டிக்ரீஸ் ஆகும், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சவர டேஸ்ட் வரும்.